இந்திய புனிதமடைந்த ஸ்தலம். மும்மூர்த்திகளும் ஒரு சேர காட்சி தரும் ஆலயம். பிரம்மாண்டமான ஆஞ்சநேயர் என பக்தர்களால் மனமுருக கொண்டாடப்படும் ஆலயம் சுசீந்திரம் தானுமாலையன் சுவாமி கோயில். இந்திரனுக்கு அப்படி என்ன சாபம்? கௌதம முனிவரின் மனைவி அகல்யாவை அடைய விரும்பிய தேவேந்திரன் முனிவரின் சாபத்துக்கு ஆளாகிறார். முனிவரின் சாபத்தால் பாதிக்கப்பட்ட இந்திரனின் உடல் முழுவதும் 1000 கண்ணுடையவனாகிறான். இந்திரனிடம் முனிவர், நீ இந்த சாபத்திலிருந்து மீள வேண்டுமானால் மும்மூர்த்திகளும் வடிவில் ஒன்றாக இருக்கும் இடம் சென்று வழிபட்டால் புனிதமடைவாய் என்கிறார். இதற்கு பரிகாரமாக இந்திரன் தரிசித்து புனிதமடைந்த தலம் சுசீந்திரம் தானுமாலையன் சுவாமி கோயில். இன்றும் இந்த கோயிலில் இந்திர கிணறு என்னும் ஒரு கிணறு உள்ளது. இரவு நேர பூஜையை இங்கு இந்திரனே வந்து நடத்துவதாக ஐதீகம். இதனாலேயே இரவில் கோயிலில் இருக்கும் அர்ச்சகர் பூஜை பொருட்களை வைத்துவிட்டு சென்று விடுவார். மறுநாள் வேறு அர்ச்சகர்தான் பூஜைக்கு வருவார். அப்போது பூஜை பொருட்கள் இடமாறி இருக்கும் என்பது ஒரு நம்பிக்கை. அகம் கண்டதை புறம் சொல்லாதே என்பது இங்கு அர்ச்சகர்களுக்குள் நிலவி வரும் முக்கியமான ஒரு சொல்லாடல். சுசீந்திரம் ஊரே அழகு நிறைந்தது. கோயிலை ஒட்டிய அழகான தெப்பக்குளம். ஆம், சுசிக்க சுசீந்திரம் என அதனால்தான் நாஞ்சில் நாடு தந்த கவிஞர் கவிமணி பாடினார். அழகாக எழுதுகிறார் தன்னுடைய பாடலில். ஆற்றங்கரையுண்டு, அழகான சோலையுண்டு, நந்த வனமுண்டு, நன்சைகள் சூழ உண்டு, சத்திரங்கள் உண்டு, தமிழ்கல்வி சாலை உண்டு, தேரோடும் மீதி உண்டு, மாளிகைகள் உண்டு, 4 மதில்கள் உண்டு, நடுவில் ஒரு கோயில் உண்டு, கோபுர வாசல் உண்டு, கொடிமரம் இரண்டுண்டு, சித்திரையும் மார்கழியும் திருவிழா காட்சி உண்டு என்று எழுதுகிறார். சுசீந்திரத்தை தன் அனுபவத்தை முன்னிறுத்தி சிலாகிக்கிறார். தானு சிவன், மால் விஷ்ணு, அயன் பிரம்மா, மூவரும் இங்கே ஒரே வடிவில் இருப்பதாக ஐதீகம். அதனாலேயே இது தானுமாலையன் சுவாமி கோயிலானது. நாகர்கோவிலிருந்து 7 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது சுசீந்திரம். நாகர்கோவிலிருந்து கன்னியாகுமரிக்கு செல்லும் அனைத்து பேருந்துகளும் இந்த வழியாக செல்லும். ஆம், அவ்வளவுதான். கன்னியாகுமரிக்கு செல்பவர்கள் போகின்ற வழியிலேயே இந்த ஆலயத்தை தரிசித்துவிட்டு செல்லலாம். சப்தமின்றி ஓட்டிக்கொண்டிருக்கும் பழையாற்றை ஒட்டி இருக்கிறது சுசீந்திரம் பேருந்து நிறுத்தம். அங்கிருந்து பார்த்தாலே 135 அடி உயரத்தில் கோயில் ராஜகோபுரம் கம்பீரமாக தெரிகிறது. இந்த கோயிலினுடைய தல புராணங்களை பற்றி இருவேறு கதைகள் சொல்லப்படுகிறது. அதில் ஒன்று அத்ரி அனுசூயை கதை. இந்திரன் சாப விமோச்சனம் பெற்றது. அறமளர்த்த அம்மன் குமரி அம்மன் தானுமாலையன் மனம் தடைபட்ட கதை என பல கதைகள் கோயிலை சுற்றி சொல்லப்படுகிறது. இதில் முன்னிரண்டும் புராணம் தொடர்புடையவை. இன்றும் எழுத்துருவில் அந்த புராண கதைகள் உள்ளன. 3 கதை வட்டாரச் சார்புடையது. ஆவணச் சான்று உண்டு. ஆம், அக்திரி முனிவருக்கும் அனுசியைக்கும் குழந்தை இல்லையாம். இருவரும் ஞானகான வனம் சென்றனர். அந்த நேரத்தில் அத்திரி இந்திரனின் வேண்டுகோளால் இந்திரலோகம் சென்று விட்டார். அனுசியை தனியே தவம் செய்தார். மும்மூர்த்திகள் அனுசியை சோதிக்க எண்ணி யாசகர்களாக அவளிடம் வந்தனர். அவளிடம் யாசகம் கேட்டதும் வீட்டுக்குள் அழைத்து உபசரித்தார். மும்மூர்த்திகளும் அவளது மாண்பை சோதிக்க, நீ ஆடையின்றி எங்களுக்கு உணவு பரிமாற வேண்டும் என கட்டளையிட்டனர். அனுசியை தன் கற்பின் மகிமையால் அவர்களை குழந்தையாக்கி தொட்டிலில் ஓட்டுவிட்டாள். இதன் பின்னர் 3 தேவிகளும் சுசீந்திரம் வந்து தவம் இருந்து அவர்களை மீட்டனர். இப்படியாக செல்கிறது அத்ரி அனுசியை புராணக்கதை. தேரூரில் வசித்த பள்ளியறை நாச்சியார் எனும் கன்னிப்பெண் சுசீந்திரம் தானுமாலையன் மீது அதீத பற்று கொண்டவள். அவள் கோயிலுக்கு வரும்போது ஒரு நாள் மறைந்து போகிறாள். அப்போது ஒரு அசரீதி கேட்கிறது. அறம் வளர்த்தாலை யாம் ஆட்கொண்டோம் என்கிறது. சுசீந்திரம் தானுமாலையன் கோவிலின் இறைவியான அறம் வளர்த்த அம்மனுக்கு மாசி மாதம் நடக்கும் திருக்கல்யாணம் ரொம்பவும் விசேஷம். இவையெல்லாம் கோயிலை சுற்றி சுழலும் புராண கதைகள். 4 ஏக்கர் பரப்பளவு கொண்ட இந்த கோயிலில் 3.5 ஏக்கர் பரப்பில் கோயில் வியாபித்துள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் பல கோயில்களும் கேரள பாணியில் இருந்தாலும் சுசீந்திரம் திருத்தலம் அதிலிருந்து முற்றிலும் மாறுபட்டது. இதன் தொன்மை கிபி 9 நூற்றாண்டிலிருந்து தொடங்குகிறது. முற்கால பாண்டியர், பிற்கால சோழர், பிற்கால பாண்டியர், வேணாட்டர், விஜயநகர நாயக்கர், திருவிதாங்கூர் ஆகிய அரசர்களின் காலத்திலும் தொடர் கட்டுமான பணிகள் நடந்தன. சுசீந்திரம் கோவிலின் சிற்பங்களும் ஓவியங்களும் கூடுதல் விசேஷம். காடு, மலை, நீர்நிலைகள், இயற்கை காட்சிகள், இதிகாச சிற்பங்கள், இறைவன், இறைவி என 1500க்கும் அதிகமான சிற்பங்கள் இங்குள்ளது.
இதேபோல் கோயில் ஊஞ்சல் மண்டபத்திலும் ஆளுயர சிற்பங்கள் கண்களுக்கு விருந்தூட்டுகின்றன. 135 அடி உயர கோயில் கோபுரத்தில் 7 நிலைகள் உள்ளன. இவற்றில் சுசீந்திரம் கோயிலின் தலபுராணம், இராமாயணம் உட்பட 115 ஓவியங்கள் உள்ளன. இவை மூலிகை சாயங்களால் தீட்டப்பட்டவை. இந்த ஓவியங்களுக்கு மஞ்சள், சுண்ணாம்பு, கடுக்காய், நீர், வேப்பமரப்பசை, செம்பருத்தி, மருதாணி, நீலி, அவரி போன்றவையும் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. அண்மையில் இவை பழமை மாறாமல் புதுப்பிக்கவும் செய்யப்பட்டன. கோபுரத்தின் 4 வெளிப்புறங்களிலும் புராணகால கதைகள் சிற்பங்களாக வடிக்கப்பட்டுள்ளன. ஆன்மீகத்தை கடந்தும் சுசீந்திரம் ஆலயம் தாங்கி நிற்கும் செய்திகள் ஏராளம். திருவிதாங்கூர் சமஸ்தான மன்னராக ஸ்ரீ ஆயில்யம் திருநாள் மகாராஜா இருந்தபோது ராஜகோபுர திருப்பணிக்காக பரிசு சீட்டு நடத்தப்பட்டது. 1875 இந்த பரிசு சீட்டு வெளியிடப்பட்டது. திருப்பணிக்கு மொத்தம் 70,000 செலவாகும் என கணக்கிடப்பட்டது. மன்னரோ 30,000 ஒதுக்கினார். மீதி 40,000 பரிசு சீட்டு மூலம் வசூல் செய்யப்பட்டது. ஒரு பவுன் தங்கம் 3 ரூபாயாக இருந்த அந்த காலத்திலேயே இந்த பரிசு சீட்டு 1 ரூபாய். ஆலயத்தின் அலங்கார மண்டபத்தின் 4 புறமும் நிலைநிறுத்தப்பட்டுள்ள கல் தூண்களில் ஒரே கல்லில் 33 இசைத்தூண்களும் மற்ற 2 தூண்களில் 24 இசைத்தூண்களும் செதுக்கப்பட்டுள்ளன. அவை ஒவ்வொன்றையும் கையால் தட்டும்போது கல்லும் இசைவாடும், ஒவ்வொரு சிற்பமும் கதை பேசும். ஆலயத்தை சுற்றி வந்தால் ஆயிரக்கணக்கான ஆச்சரியங்கள். பக்தி, புராணம், வரலாறு, கலாச்சாரம், கலைகளின் ஒருமித்த வெளிப்பாடாக உயர்ந்து நிற்கும் சுசீந்திரம் கோயிலுக்கு ஒருமுறை ஒருவர் வந்துவிட்டால் அவர் மனதிலேயே சுசீந்திரம் கோயிலை ஏந்தி கொண்டு சென்று விடுவார். அப்புறம் என்ன, அவர் செல்லும் இடமெல்லாம் சுசீந்திரம்தான். ஆம், கன்னியாகுமரி வரை சுற்றுலா வருபவர்கள் கண்டிப்பாக சுசீந்திரம் தானுமாலையன் சுவாமி கோவிலுக்கு வாருங்கள். ஆன்மீக அருளை பொருளுங்கள். மீண்டும் நாளை இன்னொரு ஆலயத்தோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.